ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது விராட் கோலியோட ஜெர்சியில் 18 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும், அதை ஏன் விராட் கோலி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். விராட் கோலி இப்போ ஐபிஎல் மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட கேப்டனாக இருக்காங்க, இந்திய அணியோட கேப்டனாகவும் இருக்காங்க, கிரிக்கெட்டில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இந்தியன் டீமில் சேரத்துக்கு முன்னாடி விராட் கோலியும் ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. விராட் கோலியோட அப்பா பிரேம் கோலி, இவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட. விராட் கோலிக்கு சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டில் அதிக ஆர்வம் இருந்ததுனால அப்போலேருந்தே கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. December 18, 2006 விராட் கோலி ஒரு மேட்சில் கலந்துக்கிறதுக்காண்டி பிரேம் கோலி அவங்கள ஆடுகளத்துக்கு வெளியில் விட்டுட்டு வீடு திரும்பியிருக்காங்க. அப்போ பிரேம் கோலிக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்துட்டாங்க. அன்னைய போட்டியில் விராட் கோலி அதிரடியாக விளையாண்டிருக்காங்க. சந்தோஷமாக வீடு திரும்பின விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அதுதான் அவங்களோட தந்தை வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி. இதே சோகத்தோட அடுத்த நாள் மேட்ச்லயும் விராட் கோலி கலந்துக்கிட்டு 90 ரன்கள் அடிச்சு அசத்திருக்காங்க. அதுக்கப்புறம் U19 உலகக்கோப்பை போட்டியில விராட் கோலி பங்கேற்கும் போது ஜெர்சியில 18 அப்படின்ற நம்பர் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா இறந்த டேட்டும் வந்து 18 தான். அந்த ஜெர்சியை போட்டுட்டு போட்டியில விளையாடும் போது தன்னோட அப்பா கூடவே இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அதனாலதான் தன்னோட தந்தை நினைவா ஜெர்சியில 18 அப்படின்ற நம்பரை வந்து விராட் கோலி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பரை தான் எல்லா போட்டிகளையும் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.